மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 ஒன்று முதல் 17 ஒரு எஜமான் இருந்தான். அவனுக்கு திராட்சை தோட்டங்கள் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்வதற்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாக அவன் சந்தை வெளிக்கு போனான். காலையில் அதிகாலையில் போய் சிலரோடு கூலி பேசி ஒரு நாள் என்றுக்கு ஒரு பணம் என்று பேசி அவர்கள் வேலைக்கு அனுப்பினான். அடுத்து மறுபடியும் 9 வேலைக்கு போய் அவர்களையும் பார்த்து நியாயமான கூலி கொடுப்பேன், என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போங்கள். அது முடிந்து 12 மறுபடியும் மாலை 3 கடைத்தெருவுக்கு போய், மாலை 5 கடைத்தெருவுக்கு போய், அங்கே நிற்கிற சும்மா நிற்கிற இன்னும் அநேகரை பார்த்து, நீங்கள் ஏன் இங்கே சும்மா இருக்கிறீர்கள், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நான் நியாயமான கூலி கொடுப்பேன் என்று இப்படி 5 அவன் கடைத்தெருவுக்கு போய் இங்கே நிற்கிற மக்களை வேலைக்கு அமர்த்தினான். அவர்கள் ஒவ்வொருவரும் காலை முதல் மாலை வரல், அதாவது காலை 6 முதல் மாலை 6 வரையிலும் எஜமானோட திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். வேலை முடிந்த உடனே ஒவ்வொருவருக்கும் கூலி கொடுக்கிறான் எஜமான். கூலி கொடுக்கும் பொழுது காலையில் 6 வந்தவர்களிருந்து 5 வந்தானே அவர்கள் வரையில் எல்லாருக்கும் ஒரே கூலியை கொடுத்தான். முந்தி வந்தவர்கள் அதை பார்த்து எஜமானத்தில் கசந்து கொண்டார்கள். எஜமானனே, நாங்கள் பகலின் உஷ்ணத்தை கஷ்டத்தை எல்லாம் சகித்து வேலை செய்தோமே, இவர்கள் 5 வந்தார்கள், அவர்களையும் எங்களை சமமாக்கினது என்ன என்று சொல்லி எஜமான இடத்துல கசந்து கொண்டு முறுமுறுத்தார்கள். அதுக்குத்தான் எஜமான் சொன்ன வார்த்தை 20:14, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது, பிந்தி வந்தவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடைய இஷ்டம். தயாள பிரபு இயேசு சொன்ன வார்த்தை, பிந்தி வந்த இவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், உன் கடமையினை செய், கூலி கொடுப்பது என் இஷ்டம். ஹல்லேலூயா. கூலியை நம்பி வேலை செய்யாத, கூலி எவ்வளவு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து வேலை செய்யாத, அது ஏன் கையில விடு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைப்பதை காட்டிலும், வேண்டிக் கொள்வதை காட்டிலும், ஜெபிப்பதை காட்டிலும், விசுவாசிப்பதை காட்டிலும், உனக்கு அதிகமாய் கொடுத்து உன்னை உயர்த்துவது என் இஷ்டம். ஹல்லேலூயா. என் இஷ்டம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிருபை.